அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது யாருக்கு கடன் தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க இப்போ கடன் அப்படிங்கிறவர் வாங்காதவங்களே இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போது கடனை அடைக்கணும்னா உங்களுக்கு பண வரவானது நன்றாக இருக்க வேண்டும் இது முதல் பாயிண்ட்டு அப்போ ரெண்டாம் பாவகம் நன்றாக இருக்கணும் இப்போ நம்ம யாரால் அடைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது இந்த ரெண்டாம் பாவம் கெட்டால் இவங்களால ரெண்டாம் பாவம் கெடுதுன்னு அப்படி ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சாரம் வாங்குறது ரெண்டாம் பாவம் திரு சூன்யத்தில் போய் அமர்ந்துடுறது ரெண்டாம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஸ்தங்கம் நீச்சல் இந்த மாதிரி ஆயிடுறது அப்போ இப்படிலாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பண வரவு உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்களுக்கு கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம சொல்லிவிடலாம் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இவரே அனுபவிக்கிற யோகம்லாம் இருக்காது மற்றவங்களாம் அனுபவிச்சுட்டு போவாங்க வெவ்வேறு காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியாமல் போயிடும் அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடமானது கெடாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒன்னாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஆறு எட்டு தொடர்பில் வரக்கூடாது ஒன்னாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு தொடர்பில் வரக்கூடாது ரெண்டாம் இடமானது இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு கடன் தொந்தரவு இருக்கக்கூடாது இப்படிலாம் இல்ல இருந்தா கூட ஐந்தாம் அதிபதியும் கொஞ்சம் நன்றாக வலுத்திருந்தால் இந்த கடன் தொந்தரவு இருக்காது இவங்களுக்கு சரிங்களா நண்பர்களே வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க இருக்கின்றோம் இது இந்த மாதத்துக்குரிய பேட்ச் ஐம்பதாவது பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம் விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது விருப்பம் இருந்தால் அதில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே